எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரோகிணி லுக்கிக்கி சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. கொரோனா டைம்ல எங்கயுமே வெளியே போகாம சரி இன்னைக்கு வந்து சண்டே நம்ம எங்காவது வெளியே போகலாம் அப்படினு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். ஈவினிங் வந்து நாங்க தோட்டத்துக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி ஆஃப்டர்நூன் வந்து நாங்க லஞ்ச் பண்ண ஒரு லஞ்ச் பேசி பேசி லஞ்ச் வந்து நாங்க ஈவினிங் வந்து நாங்க தோட்டத்துக்கு போக போறோம். ஆஃப்டர்நூன் வந்து இன்னைக்கு போய் நாங்க எங்காவது வெளியே போய் சமைச்சு சாப்பிட போறோம். ஆனா எங்கேன்னு தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டிப்பா ஃபன்னா ஜாலியா இருக்க போகுது. நாங்க என்னென்ன சமைக்க போறோம், எங்க எங்க சாப்பிட போறோம் அது எல்லாமே எங்களுக்கே இனிமேல்தான் தெரியும். அது எல்லாமே நீங்க பிளாக்ல பாப்பீங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. நாங்கள் வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் தோட்டத்துக்கே வந்துட்டோம். கடைசியில் நிறைய பிளேஸ் வந்து பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. சரி இங்கேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். தென்னை மரத்துக்கு அடியில் நம்ம வந்து எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதா குண்டா, அதுக்கப்புறம் வடச்சட்டி, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாட்டர் பாட்டில், தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இனிமேல் சமைக்க ஆரம்பிச்சு சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னா பாட்டி வந்திருக்காங்க. பக்கத்திலயே மலை, ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிளேஸ், நல்ல கிரீனா. போது போது ரொம்ப துடைக்காதீங்க, ரெண்டு கல்ல எடுத்து போட்டுட்டு சீன் போடுறீங்க. நாங்க கல்லு செட் பண்ணி தான் வந்து சமைக்க போறோம். அதனால மூணு கல்லு எடுத்து வச்சாச்சு. அடுத்து பாட்டி விறகு எடுத்துருக்காங்க. எங்க பாட்டி பாருங்க, இங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ சோஷியல் டிஸ்டன்சிங் கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏனா இங்க யாருமே இல்ல, நாங்க நாலு பேர் தான் இருக்கோம். மாலி இல்லாத நாடுடா எங்க இல்லையா. விறகையும் சீனா தோத்தாலா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். சீனாது பாத்தீங்கன்னா மொத்தமா அரிஞ்சிட்டு இருக்கான். நமக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு இருக்கான். முதல்ல முதல்ல எடுத்திருக்க டாஸ்க் பாத்தீங்கன்னா வெங்காயம் அரிகிறது. நான் தான் அறிவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறானா பாத்துக்கோங்களேன். ஸ்ரீ போஸ் கொடுங்க, வெங்காயம் அறியறீங்களா? கண்ணெறியா வந்து நெருப்பு போட்டாங்க. ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம். வந்து இரும்பு வடச்சட்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொன்னாங்க. இதை சமைச்சா வெக்கட்ட இப்பவே ஃபர்ஸ்ட் ஆயில் ஊத்துறாங்க. சமைக்கிற இடத்துல செப்பல் போடக்கூடாது, செப்பல் கழட்டுங்க. கடுகு போடுறாங்க. இங்க சமைக்கிற சமைக்கிற செப்பா நீங்க. அடுப்பை ஹேண்டில் பண்ணுறது வந்து எங்கள் பாட்டி. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வேலை. இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கிற வேலையில் இருக்கேன். அங்கே பாருங்க செஃப். எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு போட்டதுக்கு எப்படி இருக்குது? இதெல்லாம் உங்களுக்கே ஓவர இல்லை. நீங்கள் கடுகு போட்டதே என்னமோ அடுப்பே எரிய மாட்டேங்க. எங்கே எப்படி இருக்க வேண்டியதே? எப்படி பேடு கட்டி பேட்டு கையில் வச்சுட்டு கரண்டி தூக்க போட்டுமோ? பேட் தூக்க வேண்டிய கையில கரண்டி தூக்க வச்சிருக்கீங்க.
சமைக்கிற ஆள பாறையா கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை கொஞ்சம் இதா இதுக்காக சால்ட் போடுறாங்க அப்பதான் சீக்கிரமா வணங்குவதற்காக செஃப் என்னென்ன போடுறீங்க சொல்லுங்க அப்பதான் தெரியும் சால்ட்ங்க இதுக்கு பேரு எது போடுங்க சொல்லுங்க சால்ட் எது போடுவாங்க இன்னும் இப்பவே எது போடுங்கன்னு சொல்லுங்க இப்பவே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா வணங்கும் தாளிக்கிறப்ப அப்படியா அதுக்காக ஓகே फिश ஏற்கனவே நாங்க வந்து கலக்கி எடுத்துட்டு வந்துட்டோம் என்னன்னா ஜேபி ஃபிஷ் மசால் தூள் வந்து போட்டு கலக்கி எடுத்து வந்துக்கு எதுமே போடல அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜேபி அந்த மசால் தூள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அதுக்கு அப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கிரேவிக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு நல்லா வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கற அளவுக்கு வைங்க நல்லா வந்து தீயும் நல்லா எரியுது சீக்கிரமா சமைச்சிரலாம் நம்ம இந்த மாதிரி வரகடுப்புல சமைச்சோம்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சீக்கிரமா இதாயிச்சு ஆ சீக்கிரமா ஆயிடும் நான் வந்து சமைக்கிறேனே இல்ல இன்னைக்கு நான் தான் சமைப்பேன் அப்படினு ஒரே பிடிவாதவங்க பாருங்க வேர்த்து கொட்டுது ஆனா சூப்பரா இருக்கு climate இன்னைக்கு ரொம்ப வெயில் இல்ல சுத்தி நல்லா கிரீனா வாழைத்தோப்பு கறி ரெடி பண்ணி பேஜ்ல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நாங்க வீட்லயே வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். என்னென்ன அளவுன்னு சொல்லிருங்க. எவ்வளவு வெங்காயம் போட்டீங்க? எவ்வளவு தக்காளி போட்டீங்க? தக்காளி வெங்காயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வெங்காயம் இருக்கு. சின்ன சின்ன வெங்காயமா. அப்புறம் தக்காளி 2 தக்காளி தான் போட்டோம். மிளகாய் வந்து இத்துண்டு மிளகாய் தான். ஒரு 7 மிளகாய் போட்டுறோம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 5 டீஸ்பூன் இருக்கும். 5 டீஸ்பூனா? மூணு தான் போட்டுருப்பீங்க மூணு டீஸ்பூன் போட்டுப்பாங்க கையில இப்படி இருந்தங்காட்டி அளவு தெரியல ஒரு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் ஆட் பண்ணுங்க வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் சிக்கன் வந்து இது வந்து எவ்வளவு 3/4 கேஜி கிச்சன் மட்டும் கிச்சன் சாரி கிச்சன்ல சிக்கன் ஒரு கேஜிக்கு வந்து ஹாலே பெட்ரூம் எல்லாம் கொண்டு வருவாங்க சாரி வாய் குளறிடுச்சு 3/4 கேஜி சிக்கன் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அதாவது 750 கிராம்ஸ் கல்லுப்பு வந்து இப்ப சிக்கன் கலவை ஆட் பண்றாங்க இது வந்து ஆக்சுவலா ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இவங்க வந்து ரூம்ல அப்படிதான் செய்வாங்களாம் அதனால இன்னைக்கு நான் வந்து அது மாதிரி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஜாலி தான் வீடியோ எடுத்து உட்காந்துக்கலாம் அவங்க சமைப்பாங்க எனக்கு இப்பவே பசிக்குது இன்னும் ஃபிஷ் வேற ஃப்ரை பண்ணும் அது நான் தான் ஃப்ரை பண்ண போறேன் இன்னைக்கு தோசை தவால ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம்ல வந்து நீ காமிங்க கீழ காமிங்க ஆக்சுவலா 1 கேஜிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் பாக்கெட்டும் போடணும் இப்போ இதுக்கு நம்ம வந்து 3/4 கேஜி எடுத்துக்கறங்காட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு நான் போட்டுருக்கேன் இந்த அளவுக்கு இன்னும் மீதி வச்சிருக்கேன் அது என்னன்னு சொல்லுங்க சிக்கன் மசாலா டீ சிக்கன் மசாலா மசாலா வேற எது ஆட் பண்ணல இந்த மசாலும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கு பாத்தீங்கன்னா செம்மயா இருக்கு இப்பவே இருந்து சாப்பிடலாம் போல இருக்கு பட் என்ன வேகல அதனால சாப்பிட முடியாது இது இவங்க இப்படி தான் வந்து ரூம்ல எல்லாம் செய்வாங்க ரொம்ப ஈஸியா டக்குனு ஆகக்கூடிய ரெசிபி நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அப்படி சொன்னாங்க நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்ல நான் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்குங்க நல்ல ஒரு அந்த எண்ணெய் திரண்டு வர மாதிரி வதக்கணும் அப்பதான் அந்த சிக்கன் வந்து நல்லா இருக்கும் நம்ம உடனே தண்ணி ஊத்திர கூடாது நல்லா வேக வைக்கணும் சீனாத் வந்து இந்த சாப்டர்க்கே வராம அங்க ஓரமா உட்கார்ந்து ஜாலியா ஃபோன் நோண்டிட்டு இருக்கான் ஃபோன் நோண்டிட்டு இருக்கானா வெங்காயம் அரைஞ்சிட்டு இருக்கான்னு நினைச்சேன் அட பாவி வந்து இவங்க செஞ்சு பார்த்துட்டு இப்பவே சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி கேக்குறான் அதுதானே இதுதான் வேணும் உனக்கு இது எப்படி இருக்கு வேகாதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பாக்குற டேஸ்ட் எப்படி வெந்துருச்சு ஒரு அளவுக்கு வெந்துருச்சு லைட்டா வெந்துருச்சு அதாவது அரைவாசி வெந்துருச்சு இன்னும் அரைவாசி வேகணும் தண்ணி ஊத்துங்க தண்ணி தண்ணி இல்ல சார் செஃப் சார் கன்ஃபியூஷன்ல ஏதோ வேற தண்ணி ஊத்திடாதீங்க சரி போதும் போதும் நல்ல கிரேவி மாதிரி செய்யுங்க இரு
நேச்சுரலா நம்மளே பொரிச்ச பேபி கார்ன். செம டேஸ்டா இருக்கு, அப்படியே சாப்பிடுறதுக்கு. ஊட்டிக்கலாம் அல்லது இன்னும் இங்க கரெக்ட் நான் பக்கம் கேட்டு வச்சிரு. ஹலோ கேக்குது? கரெக்டா இருக்குது. ஓகேயா? பாருங்க கருது சுட்டிருக்கா. இதுக்கு பேரு தான் சுட்ட கருது. இங்க பாருங்க ஃபிஷ் வைக்க போறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவன் ரியாக்ஷன்லயே தெரிஞ்சு வச்சாது எப்படி இருக்கு. செமையா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. செமையா ஃப்ரை ஆகுது. என் கண்ணு சேர்ந்து ஃப்ரை ஆகுது. இப்படி தினம் என்ன பத்தாது மாதிரி ஒவ்வொரு பீஸா எடுத்துட்டே இருக்கு. பசிக்குது எனக்கு ஸ்ரீ. ரொம்ப மணி வந்து இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 1:45 ஆச்சு. மீன் சாப்பிட போறீ நீ ஜோல் 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 ஜோலி. எம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்களா மீன் ஆயிடுச்சு. அங்க ஒரு வேளை சமைச்சிட்டு இருக்காங்க, எடுத்து எங்களுக்கு இந்த சைடு போடுறாங்க. நாங்க போட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு பாருங்க. சாப்பிடுவோம். எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது. டாட்டா, நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் நீங்களே வீட்டில் போய் சாப்பிட்டு வாங்க. மீனுமா மீன் இங்கே பாருங்க, அழகாக இருக்கு இந்த மீன். இவர் இன்னும் ஃபிஷ்லேயே ஃபிஷ்லேயே இருக்கிறார். இன்னும் சிக்கனுக்கு போகவே இல்லை. அவர் நல்ல சிக்கன் வந்து நல்ல கிரேவி செஞ்சு நல்லா யம்மியாக சாப்பிட்ருக்காரு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கா? எப்படி இருக்கு? தரமா இருக்கு. நீங்க சமைச்சதுனால நீ நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். வாங்கி வா, ஒரே விட்டு விடுறேன். நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஃபிஷ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஜிலேபி தான் பிடிச்சிருக்கு. ஜிலேபியா? எனக்கு ஜிலேபியும் பிடிச்சிருக்கு, அப்புறம் அந்த நெய் மீனும் பிடிச்சிருக்கு. ஜிலேபியோட நெய் மீன் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டோம். என்னோட ஃபேஸை பாருங்க, நல்லா புகை அடிச்சு அடிச்சு அப்படியே பயங்கர கண்ணெல்லாம் எரியுது.
ஆனா செம்ம டேஸ்ட். ஃபிஷ்ஷும் சரி சிக்கனும் சரி செம்ம டேஸ்டா இருந்தது. சாப்பிட்டுட்டு இப்ப நாங்கள பேக் பண்ணிட்டோம். இப்ப வந்து நாங்க கிளம்பு போறோம். கிளம்புறதுன்னா வீட்டுக்கு கிளம்ப போறதுல மறுபடியும் இன்னொரு பக்கம் நாங்க போக போறோம். எங்கெங்க போறோம் அப்படிங்கறத நான் வ்ளாக் வந்து கண்டினியூ பண்றேன். வாகேஸ்வரா படத்துல வரும்ல, இது வாகேஸ்வரா படத்துல பாத்திருக்கீங்களா? அந்த ஆடு மாதிரியே இருக்கு, நல்லா முட்டுதல. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆடு கூட வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. வ்ளாகை வந்து நான் இப்போ கூட முடிச்சுக்கிறேன். நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம்னு நினச்சேன், பட் ஆனால் ரொம்ப டயர்டாக இருந்தது. உண்டை மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீக்கெண்டில் எங்காவது போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், டாடா, பை.